Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மல்டிப்ளை 2 டிஜிட் பை 1 டிஜிட் நம்பர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ 53 into 5 கொடுத்திருக்காங்க. 2 டிஜிட் நீ 1 டிஜிட்டால மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 2 டிஜிட்ட எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் படி நம்ம பிரிச்சுக்கலாம். எப்படி எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் நம்ம எழுதுவோம்? நார்மலா 53-ஐ 50+3 அப்படின்னு நம்ம எழுதுவோம். அதுக்கப்புறம் இன்டு 5, இங்கேயும் இன்டு 5. ஓகேயா? ஸோ இப்போ இதை நார்மலா மல்டிப்ளை பண்ணுங்க, நம்மளுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். 5 5 20 5, ஸோ 25 போட்டுனா இங்கே 0. அதுக்கப்புறமா இங்கே வந்து ப்ளஸ், இங்கே 5 3 15. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். 250 + 15 நம்மளுக்கு ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதும் ஆட் பண்ணுறதும் ஈஸி இந்த மாதிரி செஞ்சோன்னா. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் சம் 86 × 2, அதையும் நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் மாதிரி இந்த 86-ஐ பிரிச்சுக்கலாம். 80+6. ஸோ இப்போவும் இங்கே 2-ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இதையும் 2-ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 2 16. ஸோ இந்த வயசிட்டி 0 போட்டுடலாம். 6 2 12. ஸோ இதை நார்மலாக ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 172. அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்பர் 96 × 3, சேம் மெத்தட், எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், 90+6. ஸோ மல்டிப்ளை பை 3 3. ஓகேயா? ஸோ இப்போ 9 3 27, இந்த 0 ஆசிட்டிஸ் போட்டுடலாம். ப்ளஸ் 6 3 18. ஸோ நார்மலாக ஆட் பண்ணுங்கள் இது ரெண்டையும், 288. அவ்வளோதான். ஓகேயா? ஸோ மல்டிப்ளிகேஷன் 2 டிஜிட் பை 1 டிஜிட் ஈஸியான மெத்தட், இதை யூஸ் பண்ணி பாருங்கள். வித்தின் 1 ஆர் 2 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.